உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இறங்க பவித்ரா. எங்கயா, எங்க எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்குன்னு சொன்னாதான் இறங்குவியா? இறங்கினதுக்கு அப்புறம் சொன்னா எதுக்கு மாட்டியா? வாங்க பவித்ராமா, உங்க பாதம் எங்க இடத்துலயும் படட்டும். வாங்க. என்னங்க இது, தாத்தா பாட்டிய பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சைட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எஸ், சைட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். பதில் சொல்ல மாட்டியா? பரவாயில்ல, இதுவும் ஒரு விதத்துல உங்க தாத்தா பாட்டி பாக்குற மாதிரிதான். ஐ மீன், உங்க தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த சைட்டை பார்த்தியா? இது வரைக்கும் நான் பண்ணாத டிசைன்ஸ்ல இந்த வீடெல்லாம் கட்ட போறேன். அதுல ஒண்ணு உங்க தாத்தா பாட்டி கைக்கு போகுது. மீதி இருக்கிற வீட்டெல்லாம் உங்க தாத்தா பாட்டி மாதிரியே இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் அலாட் பண்ண போறோம். இப்போ அது பதில் சொல்றியா? நல்லா இருக்க. சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். இது ஏற்கனவே நம்ம பேசின ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? ஆமா, ஆனா அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். அண்ணே, அங்க பாரு, அது ராஜசேகர் அங்கல் கார் தானே? அப்போ இங்கதான் இங்கேயும் இருக்காரு. இப்ப இங்க வச்சு என்ன பாத்தாருன்னு டென்ஷன் ஆயிடுவாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மள அவர் பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பதராதரா, அடிக்கடி ராஜசேகர் அங்கல் இந்த மாதிரி சைட்டுக்கு எல்லாம் வரவே மாட்டார். இப்பயே வந்திருக்காருன்னு தெரியல. அவருக்காக நம்ம ஏன் ப்ரோக்ராம் மாத்தணும்? வா, டேய் வாடா, பாத்துக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்ன சார்? வணக்கம் சார். யோ, என்னையா இங்க டைல்ஸ் தானே ஒட்டணும்? டைல்ஸ் கூட ஒட்டாம விட்டுருக்கீங்க. இல்லை சார், டைல்ஸ் வராது, கடப்பாக்கல் தான் வரும். கடப்பாக்கல்லா? இல்லையே, நான் டைல்ஸ் தானே போட சொன்னேன். இல்லையே சார். யோ, என்னையா? இந்த பாரு, இங்க பாரியா, என்னது என்ன போட்டிருக்கு? டைல்ஸ் தானே, ஏன் போடல? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்வீங்களா சார்? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இந்த இடத்துல டைல்ஸ் வரவா சார்? கடப்பாக்கல் தான் போடணுமா? யார் சொன்னது? அரவிந்த் சார் தான் சார். ஓ, நான் ஒண்ணு சொன்னா நீங்க அதை மாத்தி செய்வீங்களா? நான் சொன்னதையும் மீறி உங்க இஷ்டத்துக்கு மாத்திப்பீங்க, அப்படித்தானே?
இங்க இவ்வளவு அகலம் தேவையில்லை, இடம் வேஸ்டா போகும், சின்னதா இருந்தா போதும்னு சொல்லிருந்தல்ல. இல்ல சார், இவ்வளவு அகலம் இருந்தா தான் வீல் சேர் போகும்னு சார் சொன்னார் சார். யார் சொன்னது? அரவிந்த் சார் தான் சொன்னாரு. அவரு சொன்ன மெஷர்மெண்ட் டிசைன்ல தான் நாங்க வேலை பார்த்தோம். உள்ள யாரு இங்க வேலைக்கு சேர்த்தது? நீங்க தான் சார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை. என்கிட்ட இருக்கிற டிராயிங் வேற, நீ செஞ்சிருக்கிற டிசைன் வேற, என்னையா நடக்குதுங்க? உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா சார்? எனக்கு வேலை கொடுத்தது நீங்க தான், நன்றியெல்லாம் இருக்கு சார். ஆனா அரவிந்த் சார் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அவர் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டா மாத்த மாட்டார் சார். சைட்டுக்கு டெய்லி வராரு, ஐடியா கொடுக்குறாரு, அதை ஃபாலோ பண்ண சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் முடியாதுன்னு சொல்ல முடியும்? தாமதனா சார் ஒதுங்கிட்டாரு, இப்ப எல்லாமே அரவிந்த் சார் தான் சார். அவர் விரல் அசைச்சாதான் வேலையே நடக்குது. அப்படி ஆயிடுச்சு சார். அப்போ நான் சொன்ன நீ கேட்க மாட்ட, என்கிட்ட எதையும் சொல்லவும் மாட்ட, அப்படிதானே?